கடந்த 30 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு வறட்சியை சந்தித்து வருவதால் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தின் 240 தாலுகாக்களில் 223 தாலுகாக்களில் வறட்சி நிலவுவதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி கூறுவது போல மிக மோசமான நிலை இல்லை என்றும், அக்கறை இருந்தால் மேகதாது, மகாதயி உள்ளிட்ட நீர்த்திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றுத்தரட்டும் என்றும் சிவகுமார் தெரிவித்தார். காவிரி 5 கட்ட திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் பெங்களூருவை சுற்றியுள்ள 110 கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை தருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரும் அளவுக்கு இந்த அரசில் யாரும் முட்டாள்கள் இல்லை எனவும் டி கே சிவகுமார் தெரிவித்தார். இதனிடையே கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 1490 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு மண்டியா, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளும் பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டது பெங்களூரு மக்களின் குடிநீருக்காகத்தான் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் விளக்கமளித்தாா்.